ஹலோ, இன்றைக்கி வந்துட்டு ஒரு எஸ்ஆர் நோ மாதிரி பார்க்கலாம். மைண்டில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் யோசிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 3 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான கார்ட்ஸ் நான் போடுறேன். எஸ்ஆர் நோன்றதை நம்ம பார்க்கலாம், சரியா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர் நோன்றது ஸ்டார்ட் பண்ணுவோமா? கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. 3 கொஸ்டின்ஸ் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ரூஸ்லி இறங்க, கீழே இறங்க, இறங்க கீழே இறங்க, இறங்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யாருனா லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் இக்னோர் பண்ணுங்கள், மைண்ட் கிளியர் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் யோசிச்சுக்கோங்க. ஓகே, நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு. ஒரு செகண்ட், சாரி. இந்த ப்ரூஸ்லி ரொம்ப தொல்லை பண்ணுது. ரீடிங் உட்காரும் போது தான் எந்திரிச்சு வந்து ஒரே அமக்கலம். கொஸ்டின்ஸ் யோசிச்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸ் போடுறேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்துட்டாங்க, செகண்ட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான எஸ்ஆர் நோ தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் யோசிச்ச கொஸ்டின் எஸ். அதுக்கான ஆன்சர் எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் யோசித்ததுக்கு கண்டிப்பாக ஏதோ லைஃப்பில் வந்துட்டு ஒரு மாற்றம் குடிக்கக்கூடிய ஒரு ரொம்பவே ஒரு ஸ்டேபிளான விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிட்ருக்கிறீங்க. அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சிங்க. பார்க்குறவங்க நீங்கள் யோசித்த இந்த விஷயம் எஸ், ஸ்ட்ராங் எஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், ப்ரூஸ் லீ ட்ரிபிள் 7 பார்க்குறவங்களாம் இருக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் நீங்கள் யோசித்தவங்க, உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் எஸ்ஆர் நோ கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் எஸ், ரொம்பவே ஸ்ட்ராங்கான எஸ். ஏதோ ஒரு புது பிகினிங், புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பண்ண போகிறதா இருக்கலாம், கண்டிப்பாக எஸ். ஏதோ ஸ்பிரிச்சுவல் பாத்தில் கூட ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான ஒரு நியூ பிகினிங், ஏதோ ஒரு நியூ ஐடியா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, க்ரியேட்டிவிட்டியாக. கண்டிப்பாக அந்த விஷயம், என்ன விஷயம் நீங்கள் யோசிச்சிங்களோ அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க பார்க்குறவங்க, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். கன்ஃபியூஷன் மைண்டில் பார்க்க வேண்டாம் எதுவுமே. ஓகே, தேர்ட் கொஸ்டின் யோசித்தவங்க கண்டிப்பாக நோ. ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சிங்க, அந்த விஷயம் நோ. மேபி இதுக்காக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில விஷயங்களை நீங்கள் விட்டு விலகி வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு நீங்கள் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, சில விஷயங்களை யோசிச்சுட்டும் இருக்கிறீங்க. அதனால் இந்த விஷயம், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க, யோசிக்க ஆரம்பிங்க. எந்த விஷயம்ன்றது தேர்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணுறதுக்கு நோ. ஓகே, இதுதான் ஷார்ட் எஸ்ஆர்னும். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சியா இல்லையான்றது சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.